சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் அரியானூர் மற்றும் மகுடஞ்சாவடியில் புதிய மேம்பாலம் கட்டும் பணிகளை அடிக்கல் நாட்டியும் முடிவற்ற திட்ட பணிகளை தமிழக முதலமைச்சர் துவக்கி வைத்து தற்போது விழாவில் பேசி வருகிறார். அந்த நேரடி காட்சிகள் நம்முடைய சேலம் மாவட்டத்தில் மட்டும் செய்த சாதனைகள், திருமண உதவி திட்டத்தின் கீழே 44,975 ஏழை பெண்களுக்கு இதுவரை 205.5 கிலோ தங்கம் கொடுத்திருக்கிறோம் ஐயா. 205 கிலோ அப்படின்னா பாருங்க, ஒரு கிலோவுக்கு 125 பவுன் நினைக்கிறேன். அவ்வளவு பவுன நம்முடைய ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்கள் உரிய காலத்தில் திருமணம் அடை செய்ய வேண்டும் என்பதற்காக இவ்வளவு தங்கத்தை கொடுத்திருக்கிறோம். இதற்கு திருமண உதவி, அந்த திருமணத்திற்காக செலவுக்கு அம்மாவுடைய அரசு 159.93 கோடி ரூபாய் திருமண உதவியாக கொடுத்திருக்கு. இதையெல்லாம் சாதனையாக இல்லையா? ஏழை எளிய மக்கள், அந்த ஏழை எளிய மக்கத்தில் கொடுத்த பிறந்த அந்த பெண் உரிய திருமண வயதை அடைகிற பொழுது திருமணம் செய்ய முடியாத சொல்ல, ஏன்னா பொருளாதார தடையின் காரணமாக செய்ய முடியல. பொருளாதார இல்லாத காரணத்தில் அந்த குறிப்பிட்ட வயது அடைகிற பொழுது பெண்கள் திருமணம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அறிந்து இதை புரட்சி தலைவி அம்மாவும் தொலைநோக்கு சிந்தனையோடு, எந்த ஒரு முதலமைச்சருக்கும் தோன்றாத சிந்தனையை அம்மா அவர்கள் சிந்தித்து செயல்படுத்தி இன்றைக்கு நம்முடைய மாவட்டத்தில் இவ்வளவு பேருக்கு இவ்வளவு தங்க 90 ரூபாய் கொடுத்துருக்கோம். இதையெல்லாம் திட்டம் இல்லையா? அதே போல விலையெல்லாம் மிக்சி கிரைண்ட் மின்விசிறி தேர்தல் நேரத்தில் அறிவிச்சாங்க, அத்தனை குடும்ப அட்டைதாரருக்கும் தகுதியான அத்தனை குடும்ப அட்டைதாரருக்கும் வழங்கிய அரசு அம்மாவுடைய அரசு. அதே போல 12வது வகுப்பு பயின்ற ₹1,78,000 மாணவருக்கு 273.25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விலையில்லா மடிக்கணினி வழங்கியிருக்கிறீங்க. நம்முடைய குழந்தை சிறப்பாக படிக்கணும், உயர்கல்விக்கு போகணும். இன்னைக்கு ஒரு விஞ்ஞான உலகம், இந்த விஞ்ஞான உலகத்தில் இன்னைக்கு கிராமத்தில் பிறந்த அந்த மாணவ மாணவி திறமையானவர்களாக இருப்பாங்க, ஆனால் பொருளாதார சூழ்நிலையின் காரணமாக அவள் மடிக்கணினி வாங்க முடியாது. ஒரு மடிக்கணினா 14,000 ரூபாய். அந்த 14,000 ரூபாய் போட்டு அந்த மடிக்கணியை வாங்க முடியாத குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி திறமை இருந்தாலும் அந்த திறமையை வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு, அதே மாண்புக அம்மாவர்கள் நாம் பெற்றெடுத்த குழந்தையை தான் பெற்றெடுத்த குழந்தையாக நினைத்து இன்றைக்கு லட்சக்கணக்கான பேருக்கு இந்த மடிக்கணியை கொடுத்திருக்கிறாங்க. இன்றைக்கு ஏற்கனவே அம்மா 37 லட்சம் பேருக்கு கொடுத்திருக்கிறாங்க, ஒருத்தர் ரெண்டு பேருக்கு இல்ல, 37 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு இந்த மடிக்கணினியே கொடுத்திருக்கிறாங்க. ஒரு மடிக்கணினியோட 14,000 ரூபாய் இன்றைக்கு உலக வரலாற்றிலேயே இவ்வளவு இத்தனை லட்சம் பேருக்கு கொடுத்த வரலாறு கிடையாது. அந்த வரலாற்றை படைத்த தலைவி புரட்சி தலைவி அம்மாவர்கள். அதன் தொடர்ச்சியாக அம்மாவுடைய அரசு 15 லட்சம் பேருக்கு கொடுப்பதற்கு இன்றைக்கு ஒப்பந்த வழி கோரப்பட்டு இறுதி செய்யப்பட இருக்குது. ஆக மொத்தம் 52 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு இந்த விலையெல்லாம் மடிக்கணினி கொடுப்பதன் மூலமாக அவருக்கு விஞ்ஞான அறிவை பெற முடிகிறது. உலகத்தரத்திற்கு ஏற்ற கல்வியை தமிழகத்திலே நம்முடைய மாணவ செவிலுக்கு கிடைக்கிறது. கிராமத்திலே குடிசிலே பிறந்த மாணவ மாணவி கூட உயர்கல்வி போடுவதற்கு, வேலைவாய்ப்பை பெறுவதற்கு, விஞ்ஞான கல்வியை பெறுவதற்கு அம்மாவுடைய அரசு போடப்பட்ட திட்டம் எந்த ஆட்சி இருந்தது? இன்றைக்கு மிகப்பெரிய வல்லரசு நாட்டில் கூட கிடையாது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் ஆரிகனூர் மற்றும் மகுடஞ்சாவடியில் புதிய மேம்பாலம் கட்டும் பணியை அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து உரையாற்றிக் கொண்டிருக்கிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்த்தோம். அவர் பேசி வரக்கூடிய கருத்துக்களை பின்வரக்கூடிய செய்தித்தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம்.